Hi friends, in the video, we will see AWS Lambda internal work. In the video, we serverless programming and serverless computing. That is the product you develop and software develop. That is the cloud provider. What do you do? You code வந்து on demand ல அது execute பண்ணுவாங்க okay so அதுதான் வந்து serverless computing so நீங்க வந்து அதனோட benefit என்னன்னா நீங்க வந்து server-ஐ manage பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க operating system-த்தை வந்து install பண்ண அவசியம் கிடையாது hardware-ஐயும் software-ஐயும் update பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம application வந்து உங்களுடைய application எப்பவுமே வந்து 24/7 run ஆயிட்டு இருக்கும் scalability-யும் இந்த cloud providers like AWS வந்து support பண்ணுவாங்க so இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்தோம் ஓகே சோ serverless computing பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம் அதாவது on demand execution of code இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு lambda function ஒரு lambda நீங்க create பண்ணும்போது அது எப்படி internal-ஆ work ஆகுதுன்னு சொல்லி டீடைலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு sample ஒரு lambda நான் create பண்ணி அதை execute பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டுவோம் first of all ஒரு lambda-னா என்ன lambda-னா இது ஒரு compute service உங்களுடைய கோடை வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் பண்ண முடியும் ஸோ லாம்டானா ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் கோட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் ஜாவா காட்லின் சி ஷார்ப் கோ இல்லைனா பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களுடைய டாஸ்க்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் எழுதலாம் ஸோ நம்ம பிக்சரை பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ எப்படி வந்து ஒரு லாம்டா இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வேலிடேட்டர் ப்ரோக்ராம் எழுதுறீங்க ஒரு சின்னதாக ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க யா எப்போல்லாம் யூசர் வந்து அவங்களோட இமேஜஸை அப்லோட் பண்ணுறாங்களோ அந்த இமேஜஸ் வந்து வேலிடான இமேஜான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க ஓகே அதுக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை உங்கள் டாம் கேட் சர்வர்லேயோ இல்லை ஏதோ டேட்டா சென்டர்லேயோ நீங்கள் ரன் பண்ணுவீங்க பட் இப்போ அந்த டாம் கேட்ல ரன் பண்ணுறீங்க அது 24/7 ரன் ஆகுமா ப்ரொடக்ஷனுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்ட் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது ஸோ அதுதான் வந்து AWS வந்து கிளவுட் ப்ரொவைடர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து வெறும் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மட்டும்தான் ரெடி பண்ணணும் ஓகே உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பிஸ்னஸ் லாஜிக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும்தான் அதை எப்படி ரன் பண்ணுறது எப்படி யூசர் நிறைய வரும்போது இல்லை டிராஃபிக் நிறைய வரும்போது அதை ஸ்கேல் பண்ணுறது எல்லாமே வந்து கிளவுட் ப்ரொவைடருடைய வேலை ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு யூசர் வராங்க ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அவங்களோட இமேஜை அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகுனா AWS-க்குள்ளே அந்த கால் வரும் ஓகே அந்த கால் வந்த உடனே அது பார்க்கும் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த விதமான கண்டெய்னரும் கிடையாது ஸோ அது கண்டெய்னர் என்னென்னா ஒரு சின்ன ஒரு குட்டி கம்ப்யூட்டர் அப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட் டைம் ரெக்வஸ்ட் வந்த உடனே ஒரு கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணும் ரொம்ப குட்டியாக ஒரு கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே ஒரு OS அதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த கோடை லான்ச் பண்ணோம் அதுதான் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த கோடை நம்ம லோட் பண்ணணும்னு சொல்லி AWS-க்கு தெரியும் ஸோ ரெக்வஸ்ட் உள்ளே வந்த பிறகு அது குட்டியாக ஒரு கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணும் OS இருக்கும் உங்களுடைய கோடை அது லோட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நோட் ஜேஎஸ் எடுத்துருப்போம் ஓகே இந்த நான் இமேஜ் வேலிடேட்டரை நான் வந்து நோட் ஜேஎஸில் எழுதியிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்த பிறகு இந்த லாம்டாவை AWS லோட் பண்ணும் இந்த கண்டெய்னருக்குள்ளே லோட் பண்ண பிறகு அந்த பர்டிகுலர் டைமில் அது எக்ஸிக்யூட் பண்ணும் அதாவது இந்த இமேஜ் வேலிடா இந்த இமேஜோட சைஸ் ஓகேவா இந்த குவாலிட்டி ஓகேவா எக்ஸ்டென்ஷன் ஓகேவா இல்லைனா இன்வேலிட் இமேஜ் ஏதாவது அப்லோட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் அதை வேலிடேட் பண்ண பிறகு அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் வேலிடேட் பண்ணும்போது இப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எரர் காமிச்சிடும் ஓகே ஸோ எரர் காமிச்ச பிறகு அது அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த லாம்டாவோடைய கோட் வந்து ரிமூவ் பண்ணி அது ஷட் டவுன் ஆகிடும் ஓகே அந்த கோடு மட்டும் ரிமூவ் ஆகிடும் பட் கண்டெய்னர் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு பேர் தான் வந்து வார்ம் அப் டைம்னு சொல்லுவாங்க ஓகே கோல் ஸ்டார்ட்டு வார்ம் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க ஸோ வார்ம் ஸ்டார்ட்னா அந்த கண்டெய்னர் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் ஒரு மேபி ஃபார் 30 minutes 20 minutes இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் சப்போஸ் இன்னொரு ரெக்வஸ்ட் இமீடியட்டாக வந்துச்சுன்னா இந்த கண்டெய்னர் அப்படியே இருந்து வெறும் கோடை மட்டும் லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கோடை திருப்பி தூக்கி வச்சிடும் ஓகே ஹார்ட் டிஸ்கில் ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்ண அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சே மரியா அப்படின்ற ஒரு யூசர் வந்து அவங்க லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணுறாங்க இமேஜஸை அப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டெய்னர் லான்ச் ஆகும் இந்த இமேஜ் வேலிடேட்டர் கோடை வந்து இங்கே லோட் பண்ணுவாங்க இந்த இமேஜ் வேலிடேட்டர் அதனுடைய வேலையை செய்யும் வேலையை செஞ்சு முடித்த பிறகு
ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு போயிடும். போன பிறகு இந்த இந்த லாம்டா திருப்பியும் அதனுடைய பிளேஸுக்கு போயிடுவாங்க. இந்த சென்ஸ் இந்த ஹார்ட் டிஸ்கில் போய் ஷட் டவுன் ஆகி உட்காந்துடும். ஓகே, ஸோ கண்டெய்னர் சும்மா தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து வார்ம் ஸ்டார்ட். ஸோ திருப்பி உடனே ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா திருப்பி லாம்டா கோடை தூக்கி நோட் ஜேஸில் ரன் ஆகும், அந்த வேலையை முடித்த பிறகு திருப்பி போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த சிபியூ சைக்கிளுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னாகும், யாரும் ரெக்வஸ்ட் பண்ணல, இந்த இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணல, அப்போ என்னாகும், எல்லா கண்டெய்னர்ஸும் க்ளோஸ் ஆகிடும், எல்லா கண்டெய்னர்ஸும் ஷட் டவுன் ஆகிடும். சே சப்போஸ் ஒரு 3 o'clock வந்து ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ இந்த கண்டெய்னர் இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது ரெக்வஸ்ட்டு. அப்போ என்னாகும், AWS பார்க்கும் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு கண்டெய்னரே எதுவுமே இல்லை, கோடும் இல்லை. ஸோ என்ன பண்ணோம், புதுசாக ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணோம். அப்போ கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதுக்கு பேர் தான் வந்து கோல்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கோல்ட் ஸ்டார்ட்டை அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ இப்போ ப்ரீஃபாக வந்து கோல்ட் ஸ்டார்ட்னா என்ன சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ரெக்வஸ்ட் வருது, அந்த அப்போ கண்டெய்னர் எதுவுமே இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க, AWS ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணுவாங்க, ஒரு குட்டி கம்ப்யூட்டர், ஒரு குட்டி OS, அப்புறம் உங்களுடைய கோடை லோட் பண்ணி அவங்க என்ன இமேஜை வந்து வேலிடேட் பண்ணி திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுத்த பிறகு இமேஜ் வேலிடேட்டர் அந்த கோடு வந்து திருப்பி ஹார்ட் டிஸ்க் போயிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து கோல்ட் ஸ்டார்ட். லைக் கொஞ்சம் நேரம் அதிகமாகும். வார்ம் ஸ்டார்ட்னா ஆல்ரெடி கண்டெய்னர் இருக்கும், ஜஸ்ட் கோடை மட்டும் லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து லாம்டா இன்டர்னலாக ஒர்க் ஆகும். ஸோ இதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா வந்து ஸ்கேல் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்த டைமுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, கன்சியூம் எந்த சிபியூ சைக்கிள், எவ்வளோ சிபியூ சைக்கிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட்டில் வந்து Node.js, ஜாவா, காட்லின், கோ, பைத்தான் இதெல்லாமே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேலபிள் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் வந்து லாம்டா வந்து நீங்கள் AWSக்கு கொடுக்கும்போது அதை ஸ்கேலபிள் ஆக்கிற ஸ்கேலபிள் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்த்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 3 பேர் இருக்காங்க, இப்போ 10 பேர் வந்தாங்கன்னா திருப்பி கண்டெய்னர் வந்து மாறும், நிறைய வரும். ஓகே, இப்போ ரிக்வஸ்ட் கம்மியானோன்னு கண்டெய்னர் ஷட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஸ்கேல் ஆகும், உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணீங்க, மற்றது எல்லாமே AWS பண்ணுறாங்க, க்ளவுட் ப்ரொவைடர் பண்ணுறாங்க. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து டேட்டா சென்டர் ஓன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை நிறைய பேர் தேவையில்லை. ஸோ ஹார்ட்வேர்ஸும் நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆர்டர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் Node.js, ஜாவா, உங்களோட டீம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க காட்லின்னா அது காட்லின் யூஸ் பண்ணலாம். அது இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜும் பார்க்கலாம், ஏன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கால் பேட்டர்ன்ஸ்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா Route 53 மூலமாக வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு அது கால் போய் அதுக்கப்புறம் API கேட்வே மூலமாக வந்து API கேட்வேவும் அதுக்கப்புறம் லேண்டாவும் கனெக்ட் ஆகும். ஸோ கால் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கால் பேட்டர்ன். அப்புறம் டீபக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப கண்ட்ரோல் இருக்காது, எங்கே எது நடக்குதுன்னே தெரியாது. ஸோ எல்லாமே வந்து க்ளவுட் வாட்ச் அந்த லாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், டிசைன் டிசிஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா எங்கே எதை பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் S3 பக்கெட் யூஸ் பண்ணுமா, இல்லை Q யூஸ் பண்ணுமா, SQS யூஸ் பண்ணுமா, இல்லை இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு லாம்டா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிசைன் டிசிஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து AWS லாம்டா இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாம்பிள் லாம்டா ஃபங்க்ஷனை AWS கன்சோல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு AWS கன்சோல். இதை நான் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி, நீங்கள் வந்து உங்களுக்கு AWS கன்சோல் அக்கௌண்ட் இல்லை, AWS அக்கௌண்ட் இல்லைன்னா தயவுசெய்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டயர் நிறைய இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து லாம்டான்னு கிளிக் பண்ணுங்கள், லாம்டா வரும். ஸோ நம்ம வந்து க்ரியேட் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், இந்த கன்சோலில் க்ரியேட் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மை ஃபர்ஸ்ட் லாம்டான்னு சொல்லி க்ரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து ரன் டைமில் Node.js யூஸ் பண்ண போகிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாவா 8 இல்லை பைத்தான் இல்லை C#, கோ, நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோலை பற்றி இப்போ நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அந்த ரோலை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ரன் டைமை சூஸ் பண்ணிட்டோம், இப்போ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களே வந்து ஒரு சாம்பிள் கோடிங் கொடுப்பாங்க, இங்கே ரொம்ப சிம்பிளான மை ஃபஸ்ட் லாம்டா.
இதுதான் வந்து டெம்ப்ளேட், லைக் இதுதான் உங்களுடைய லாம்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வேல்யூட்டர் இந்த லாம்டாவை நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆகி இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே, அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த நோட் ஜேஎஸில் இந்த லாம்டா கால் ஆகும், இந்த ஹேண்ட்லர் கால் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு ஏபிஐ கேட்வே மூலமாக இந்த லாம்டா கால் பண்ண எப்படி இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா எம்ப்ளாயியோடைய டிபார்ட்மெண்ட்டை கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு கெட்டு, அதனால் கெட்டு மாற்றிக்கிறேன். இதுதான் வந்து டெஸ்டிங் பண்ணுறது ஆன்லைன்லேயே. இந்த ஏடபிள்யூஎஸ் கன்சோலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இந்த லாம்டா எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். டிபார்ட்மெண்ட், அதுதான் வந்து கொரி ஸ்ட்ரிங் பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டர் இங்கே கொடுக்கணும், அதுக்கப்புறம் கெட்டு. ஸோ இது கொடுத்த பிறகு நம்ம டெஸ்ட் ஈவெண்ட். இது என்ன அர்த்தம்னா, இந்த ஈவெண்ட் வந்து இந்த ஜேசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசன் அப்படியே வந்து நமக்கு நம்முடைய லாம்டாக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாம்டாவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே மேபி நான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி, எந்த ஜேசன் அங்கே டெஸ்ட் ஈவெண்ட்டில் க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வரும். அது மட்டும் இல்லாமல் டாட் நம்ம அங்கே, ஸோ அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் கொரி ஸ்ட்ரிங் கொடுத்து பாருங்கள், அதையும் நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். அதை நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ நான் சேவ் பண்ணுறேன் இதை. இப்போது என்னுடைய ஃபஸ்ட் லாம்டாவை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுத்த ஈவெண்ட் எல்லாமே இங்கே வரும் பாருங்கள். இந்த ஃபுல் ஜேசன் நம்மளுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சயின்ஸுன்ற இந்த டிபார்ட்மெண்ட்டும் ப்ரிண்ட் ஆகிடுச்சு. மேபி இங்கே நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இதை. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சயின்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு லாம்டாவை க்ரியேட் பண்ணோம், அதை வந்து டெஸ்ட் பண்ணோம். அதாவது ஒரு ஏபிஐ கேட்வே, ஒரு வெளியிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் இங்கே வந்த பிறகு அந்த வேல்யூவையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு லாம்டாவை டெஸ்ட் லாம்டாவை க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ண அந்த டெஸ்டிங் டூலை வச்சே நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, யூசர் வந்து இந்த ஃபஸ்ட் லாம்டாவை கிளிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போ நான் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த கோடை எடுத்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து ரெஸ்பான்ஸில் கிடச்சிது. அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கன்சோலில் இங்கே ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி லாம்டா இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எதாவது மிஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது புரியல, நான் சொல்லித்தரது ஏதாவது உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் நிறைய க்ரியேட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.